அனு, நீ புடவையில ரொம்ப அழகா இருக்க. சும்மா எனக்காக சொல்லாத. ஏய், இல்ல நிஜமா சொல்றேன், நல்லா இருக்கு. தேங்க் யூ. அம்மா, ராஜேஷ் அண்ணா எங்க? பெங்களூருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. பெங்களூர்க்கா? ஓ, உனக்கு நம்ம பிளான் தெரியாது இல்ல? ஆக்சுவலா அனு, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் பெங்களூர் போறோம். அங்க கொஞ்ச நாள் தங்குறோம். இங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் திரும்பி இங்க வந்துடும். இல்ல, நான் வர மாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு எங்க வர மாட்டேன். ஏன் அனு, எதுக்காக வர மாட்டேன்னு சொல்ற? மனு, நான் எதுக்காக வீட்டை விட்டு வந்தேன் தெரியுமா? உன்னை இழந்துட கூடாது. நம்ம கல்யாணத்தை யாரும் தடுத்துட கூடாதுன்னுதான். கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சு என் கழுத்துல தாலி ஏறிட்டா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். யார் வந்தாலும் சரி, தைரியமா எதிர்த்து நிக்கணும். அதான் நம்ம கணவன் மனைவி ஆக போறோமே. வாழ்வோ சாவோ சேர்ந்து போராடலாம். அனாவசியமா யாருக்கும் பயந்து எங்கேயும் ஓடி ஒளிய வேண்டாம். அதுக்கு இல்லனோ தற்காலிக ஏற்பாடு கொஞ்ச நாளைக்கு. இல்ல மனோ, நம்ம எங்க போக வேண்டாம், யார பார்த்தோம் பயப்பட வேண்டாம். மனோ இப்ப எங்க இருப்பான்? எங்காவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தான் இருக்கணும். அவனுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் ன்னு யாரும் கிடையாது. அந்த உருப்படாத ராஜேஷ் கூட தான் இருக்கணும். இல்ல ஆர்த்தி, மனோவுக்குன்னு ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தத தான் ஆகணும். எப்படியும் இவங்க அவங்க வீட்டில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அம்மா, உனக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க, எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. என்ன ஆர்த்தி? அது பாருங்க. யார் அது? அவன் தான் குரு, ராஜேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனுக்கு நிச்சயமா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, ராஜேஷ் கூட நான் பார்த்திருக்கேன். சரி, பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குரு, அர்ஜென்ட்டா போணும், வரேங்க. ஹலோ, நில்லுங்க. என்ன பார்சல்? இது வந்து சாப்பாடு தானே? யாருக்கு வாங்கிட்டு போற சார்? வீட்டுல கெஸ்ட் வந்துக்கிறாங்க சார், அவங்களுக்கு வாங்கிட்டு போறோம் சார். இதோ பாருப்பா, நாங்க மனோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவனையும் ராஜேஷையும் தேடுறோம். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்காத. இதோ பாரு, ஆதி மினிஸ்டர் அடியாட்களோட சிட்டி பூரா சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இவங்க மாட்டினாங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அவங்ககிட்ட இருந்து மனோவை ராஜேஷை காப்பாத்த தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து உண்மையை சொல்லு சார். என்ன சார், எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா சார்? சரி, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். நானும் ட்ரை பண்றேன் சார். ஓகே, இது என்னோட செல் நம்பர். தயவு செய்து மனோவை பார்த்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. வெரி சீரியஸ். சரி சார். ஓகே அர்த்தி, நீ கிளம்பு, நான் பார்த்துட்டு வரேன். சரி சார். ஆட்டோ வரேன் சார். உட்காரு, முகப்பேர் போனுங்க. ஹலோ. ஆ, சொல்லுங்க அபி. ஆ, ஓகே ஓகே அபி, ஓகே. ம்
பாலாஜி ஏண்டா லேட்டு வா வா செல்வம் சரி வா செல்வம் ஏ வரண்டா ஒண்ணுல நம்ம மணிதான் நீ இங்கே இரு செல்வம் செல்வம் டேய் கொஞ்சம் இருடா நான் டக்குன்னு தொடக்காம என்னடா பண்ணுற இந்தா மனு முதல்ல சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அம்மா ராஜேஷ்ங்க டிக்கெட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு அவன் எதுக்கு வெளியே போனா அவன் எதுக்கு அனுப்பிச்சிங்க என்ன குரு ஏதா பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்ல பல பிரச்சனை நடக்குது நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா என்ன என்ன நடக்குது ராஜேஷ் வீட்டுல ஆளுங்க புகுந்து உங்களை பத்தி விசாரிச்சு வீட்டெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்களாம் அதுவும் இல்லாம ராஜேஷ் என்ன கைய வேற உடைச்சாங்களா உங்க வீட்லயும் ஆளுங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க வழியில தொல்காப்பியையும் ஆர்த்தியையும் பார்த்தேன் என்ன சொன்னாங்க அவங்க உங்க ரெண்டு பேரும் எங்கன்னு கேட்டாங்க நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஆதியோட ஆளுங்களால அவங்களுக்கு பிரச்சனை வராம காப்பாத்தணும் அதுக்காக தான் நாங்க தேடுறோம்னு சொன்னாங்க ஒருவேளை நான் பார்த்தா தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ சொன்னத நம்பினாங்களா அவங்க அப்படிதான் தெரிஞ்சது அவரோட செல்போன் நம்பரை கொடுத்து ஏதாச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு உங்களை பார்த்தா உடனே போன் பண்ண சொன்னாரு அவங்க சொல்றது சரிதான் எல்லா இடத்துலயும் நம்மள தேடுறாங்க வெளியில நம்ம எங்கேயும் போக முடியாது போல இருக்கு பசாம தொல்காப்பி எங்கிட்டயே போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு எனக்கு படுது ராஜேஷ் கேட்காம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அவர் வந்துட்டோம் யாருக்கும் நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ராஜேஷ் எங்க இன்னும் காணோம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ ஒண்ணு பண்ணலாம் நம்ம ராஜேஷ்காக இங்க வெயிட் பண்ண வேணாம் நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிடலாம் சொல்லுங்க தொல்காப்பியன் மனோ எங்க இருக்கான் ஏதாவது ஐடியா இருக்கா எனக்கு ரெண்டு மூணு இடம் மைண்ட்ல பட்டுச்சு தேடிக்கிட்டு தான் இருக்கோம் கவலைப்படாதீங்க அபி சீக்கிரமா மனோ எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா இல்ல அபி எல்லாத்தையும் எதிர்பார்த்து எதுக்கு தயாரத்தை நம்ம இருக்கோம் மாரியோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உங்க வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்காங்க பிரச்சனை எதுவும் வராது இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குது ரொம்ப குழப்பமா இருக்கு எப்பவும் பிரச்சனைங்கிறது பொதுவா எதிர்பாராம தானே வரும் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ஆதிய குத்த சொல்ல தோணல அவன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க நமக்கு நடக்கிற எல்லாமே ஆதிக்கு எதிராக நடக்கிற மாதிரியே அமையுது இதை நான் என்னன்னு சொல்றது ஏன் இப்படிலாம் நடக்கணும் அபி இதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் நாம சொல்ல முடியாது அந்த மாதிரி நடக்குது தட்ஸ் ஆல் இல்ல பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு நாம தான் காரணம்னு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா இப்ப பர்சனல் லைஃப்ல நம்மளால பிரச்சனை வரும்போது கோபத்துல மனுவை ஏதாவது பண்ணிட்டா எனக்கு பயமா இருக்கு பயப்படாதீங்க அபி எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு துணிஞ்சு நில்லுங்க உஷாவோட கல்யாணத்துல நாம இப்படி துணிஞ்சு நின்னு தானே ஜெயிச்சோம் அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கலையா இதையும் சமாளிச்சுக்கலாம் அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தோல்ஸ் உஷாவோட கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆனா இந்த கல்யாணம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆரம்பம் சோ ரெண்டையும் நான் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது உண்மைதான் அபி ஹலோ ஹலோ தொல்காப்பியன் சார் நான் மனோ பேசுறேன் மனோவா ஒரு நிமிஷம் அபி மனோ தான் பேசுறான் மனோவா கொடுங்க அபி தயவு செய்து கோவப்படாம பேசுங்க மனோ நான் அபி அக்கா பேசுறேன் அக்கா என்ன மனோ அது ஏன் இப்படி பண்ண அக்கா சாரிக்கா வெரி சாரிக்கா உன்கிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ ரொம்ப நல்ல பையனாச்சே அக்கா நானும் இதை மனசார பண்ணலக்கா என்னோட சூழ்நிலை அப்படி எனக்கு ஒரு வழி தெரியலக்கா நீயாவது என்ன புரிஞ்சுக்கோக்கா ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா
இதா சொல்லுக்கா. ஓகே. இப்ப நீ எங்க இருக்க? நான் ஆலந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கேன். என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லக்கா, நீ வரதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது 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 பார் மனு, நீ ஒன்னு பண்ணு. நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துறேன். நீ அதுக்குள்ள ஏதோ அவசரப்படுறத? அமைதியா அங்க இரு. இப்ப நான் அங்க வந்துறேன். சரி. ஓகே. சரிக்கா. டிரைவர், ஆலந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போங்க. கொஞ்சம் வேகமா போங்க சார். அதோ வரேன் பாருண. சார் நீ போ. வரேண்ணே. பொண்ணு பைலா? எனக்கு தெரியாது. ஏய், என்ன திமிரடா? அந்த பொண்ணு யாருக்கு தெரியல? எவ்வளவு பெரிய இடம் தெரியல? பொண்ணே யாருக்கு தெரியாது? கை அடி. ஏய் ஏய், ஐயோ, நட சவுண்ட் இல்ல. ஏய் ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிஸ்தாவா நீ? எங்ககிட்ட பிலிம் காட்றியா? உயிரோட இருக்க மாட்ட. ஏய், நாங்க யாரும் தெரியல. அண்ணா, இது சத்தியமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் உட்றனா நீ? ஏய், பொய் சொல்லாத, உண்மையே சொல்ல. பொய்லா சொல்ல, நான் சத்தியமா நீ சொல்றது புரியலனா? அண்ணா, என்னண்ணா? பெங்களூர் டிக்கெட் யாருடா இந்த டிக்கெட்? அண்ணா, நான் அது ஒண்ணே இல்லனா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வாங்கி வர சொன்னார். நான் தானா? ஏய், உண்மையே சொல்டா. ஐயோ அண்ணா, அண்ணா, உண்மை சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரியல. சொல்ல போறே இல்லடா. அண்ணா சொல்டா. ஏய் சொல்டா, சொல்டா, சொல்டா. வாங்க சார். எங்க உங்க? உள்ளதான் சார் இருக்காங்க. வாங்க வாங்க. அபி, என்ன விடுங்க. என்னடா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி ஒரே அடியா நாசம் பண்ணிட்டியே. என்ன அபி இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்க தொல் காப்பி. என் மன வேதனை உங்களுக்கு புரியல. எங்க குடும்பத்துல நாங்க நம்பிட்டு இருந்த ஆளுவ இப்ப என்னடா, ஒட்டுமொத்தமா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். இங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டா படுப்பாவி. என்னக்கா சொல்ற? நான் எப்ப உன்னை தூக்கி எறிஞ்சேன்? அதான் உனக்கு போன் பண்ணி சொன்னேன். என்னடா போன் பண்ண? என்கிட்ட ஆலோசனை கேட்டியா? அனுமதி கேட்டியா? ஜஸ்ட் தகவல் சொல்ற, அதுவும் கடைசி நேரத்துல. கூட பிறந்தவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற, அதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல காணி. என்னடா மழுப்புற? ஒருவேளை நான் போன்ல இந்த காதல் வேண்டான்னு உறுதியா சொல்லியிருந்தா நீ இந்த காதல தூக்கி எரிஞ்சிருப்பியா? சொல்லடா. ஒன்னு தானடா, நானும் அம்மாவும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆண் துணை இல்லாத வீட்டுக்கு இனிமே நீதான் எல்லாமே. நாங்க நினைச்சிட்டு இருந்த நினைப்ப குழி தோண்டி புதைச்சிட்டியடா. எங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? எப்படிடா நீ ஒரு சுயநல பிசாசா மாறுற மனு? பிளீஸ் மனு, பத்தி அவ்வளவு கடுமையா பேச வேண்டாம். எங்களோடது நிஜமான காதல். மனு சுயநலவாதி இல்ல. என்ன காதலிக்கிறதுனால அவர் எப்படி சுயநலவாதி ஆக முடியும்? நீ பேசாம இருமா. உனக்கு பல விஷயங்கள் தெரியாது, சில விஷயங்கள் புரியாது. எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? எங்களோட சூழ்நிலை, கஷ்டம், எங்களோட வளர்ப்பு, வேதனை, துயரம், எங்க குடும்பத்தோட கனவுகள், இது எதுவுமே உனக்கு தெரியாது. இன்னைக்கு நாங்க இருக்கிற நிலைமை, எங்க குடும்ப சூழ்நிலை, உங்க அண்ணனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, உங்க அண்ணன் எங்க மேல வளர்த்துட்டு இருக்கிற பகை, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தியா? ஏமா, எங்க குடும்பம் இன்னும் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கணும்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா? இத பாரு, பிரச்சனை எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு சேர்த்துதா. இத பாருங்க, என் வாழ்க்கை, அது சம்பந்தமா என் ஆசை,
இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இல்லையா? இந்த வாழ்க்கைய பத்தியும் எதிர்காலம் பத்தியும் கனவு காணவும் முடிவெடுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. இதுல மத்தவங்களுக்கு என்ன வேலை? எனக்கும் மனோக்குமான அன்ப நாங்க வெளிப்படுத்தவும் இணையவும் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் ஒப்புதல் வாங்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? இது எங்க தனிப்பட்ட பிரச்சனை. பரவாயில்லம்மா, ரொம்ப நல்லா தான் பேசுற. இத பாரு, இது உங்க தனிப்பட்ட பிரச்சனைனா நீங்க அன்னைக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாமே, ஏன் வெயிட் பண்ணீங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? எதுக்கு என்ன பத்தி யோசிக்கிறீங்க? இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணனும்? நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் தொடங்கி இருக்கலாமே, எதுக்கு என்ன இங்க வர வைக்கணும்? அது நான் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. ஓ சரி, உங்க வீட்ல சொன்னியா? சொல்லல, சொல்றது வேஸ்ட்னு தெரியும். எங்க வீட்ல சொன்னா இந்த காரியம் நடக்காதேன்னு புரிஞ்சுதான் உங்கள நாங்க மலை மாதிரி நம்பியிருந்தோம். ஆனா நீங்களும் என் அண்ணா மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. அனு, உங்க அண்ணன் மேல எனக்கு கோபம் உண்டு. எனக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல ஒரு அண்ணனா நின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஆதியோட நியாயம் புரியுது. அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம். ஆதி அண்ணாக்கா அவர் ஈகோ முக்கியம்னா எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். அவர்கிட்ட சொன்னா இடைஞ்சல்லதான் நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசவே இல்லை. பிறந்த வீட்டுக்கும் அண்ணனுக்கும் மரியாதை கொடுக்காத பொண்ணு எப்படி மத்தவங்களுக்கு ஒத்து வருவா? இது பாருங்க, நான் எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டேன். அண்ணன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. நீங்க மனுவோட அக்கா, மனு உங்க மேல எக்கச்சக்கமா பிரயோகிச்சிருக்காரு, உங்ககிட்ட அனுமதி கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது இருக்கட்டும், என்ன விடு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அவர் இங்க வந்துட்டா என்ன மாதிரி ரணகளம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா?